குணக்கேடு வர என்ன காரணம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருக்குது இந்த இயல்பு, இந்த இயற்கை, இயற்கை கடவுள் இப்படி குணைபேதம், இப்படி ஒரு தோற்றபேதமும் குணைபேதமும் இருந்தாலும், தோற்றபேதம் குணைபேதம் இருந்தாலும் இதுக்கிடையில் மனிதனுக்கு எப்படி இருக்கிறான் என்று ஆராய்ந்து பார்த்து நமக்கு நமக்கு ஏன் ஏன் சினம் வந்தது, ஏன் பொறாமை வந்தது, ஏன் நமக்கு குணக்கேடு வர்றதுக்கு என்ன காரணம், இந்த குணக்கேடு தான் பிறவிக்கு காரணமா, இந்த குணக்கேடு இந்த குணக்கேடு செயற்கையிலாக வந்ததா அல்லது இயற்கையாக வந்ததா, இப்போ இந்த குணக்கேடு என்பது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததா, இடையில வந்ததுன்னா எப்போ மனிதன் தோன்றினானோ அப்போதே குணக்கேடுன்னு தோன்றியிருக்கு. எப்போது மனிதன் தோன்றினானோ அப்போதே குண பண்பும். ஆனால் இயல்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குணக்கேடு இருக்க தான் செய்யும், அது யாரும் இருக்க முடியாது. வேம்புக்கு கசப்பு இருக்க தான் செய்யும். அதேபோல் மனிதனுக்கு குணக்கேடு ஆரம்ப காலத்தில் பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே குணக்கேடு இருந்திருக்கும். அதை ஞானிகள் என்ன செய்கிறார்கள், முயற்சியால், சான்றோர் தொடர்பால், தவ முயற்சியால் அந்த குணக்கேடு நீக்கியிருக்கிறார்கள். குணக்கேடு நீங்குதா, காம நீங்கிய பின் குணக்கேடு நீங்கியிருக்கு. காம நீங்காமல் ஒருவனுக்கு குணக்கேடு நீங்கவே நீங்காது. சரி, காம உணர்ச்சிகள் உடம்புல இருக்குது, பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்குது. இதுக்கு என்ன உபாயம்னா, சரி எந்த உபாயத்தை கொண்டு இந்த காம உணர்வை நீக்கிறதுன்னா அந்த ஒன்றே ஒன்று பக்தி, அந்த யோக நெறி, யோகாபியாசம். மூச்சுக்காற்று இயல்பறிந்து யோக நெறியை பின்பற்றணும். பக்தி செலுத்தினான், யோகத்தை பற்றி அறிந்து கொண்டான். யோகத்தை அறிந்து கொண்டதினால் அந்த காற்றுடைய இயல்பை, உடலில் இருக்கக்கூடிய காற்றின் இயல்பை அறிந்து அதுக்கு அனல் தந்தான். உடம்புக்குள்ளே ஒரு கனல் ஏற்றுறான். அதான் மூலாதாரத்தில் மூன்றலும் கனலையினார் அவையார் சொன்னார். அந்த கனல் ஏற ஏற, கனல் ஏறும்போது என்னாச்சு, காமை வீழ்ந்து போகுது. கனல் ஏற ஏற காமம் வீழ்ந்து போச்சு. காமம் என்ற பேய் அடங்கிடுச்சு. காமம் என்ற பேய் அடங்கிய உடன் அங்கே என்ன ஆச்சு, குணப்பண்பு வந்தது தான். அப்போ காமம் அடங்கியது, அனல் ஏறியது. அனல் ஏறினால் அங்கே நீத்து போச்சு. பெரிய விஷயத்தை கொண்டு அவள் லேசாக வச்சுருப்பாள், நீத்து போச்சு. சாம்பல் நெருப்பு நீத்து போச்சு. அனல் ஏறி ஏற காமமற்றது, உடம்பு நீத்து போச்சு. நீத்து போனால் என்ன ஆகும், உணர்ச்சி அற்று போச்சு. நீத்து போனால் என்ன ஆகும், பசியற்று போச்சு. நீத்து போனால் என்ன ஆகும், கொனைக்கடியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போச்சுன்னா. நீத்து போனால் என்ன ஆகும், கவங்கள் அத்து போச்சு. நீத்து போனால் என்ன ஆகும், நமக்கு எதிரியாக யமன் வீழ்ந்து போனான். நம்மை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய, நம்மை கருணை காட்டு, நம்மை கொள்ளுகின்ற யமன் நீத்து போயிட்டான். அப்போ இந்த உடம்பு, அந்த யமன் நமக்கு உடம்பா உயிரா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.